Welcome to PUBG Late Tamilnadu channel. நான் தான் உங்க பிரசாந்த். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம்ப்ளே பாத்தீங்கன்னா PUBG Mobile Late கேம்ப்ளே கிடையாது. சோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் PUBG Mobile Late பேன் ஆயிடுச்சுன்னு தெரியும். சோ போன வீடியோல சொல்லிருந்தேன் அது எல்லாத்துக்குமே பேன் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல அடுத்து நான் Call of Duty போவேன் இல்லனா PUBG Mobile Korean version போவேன் அப்படி சொல்லிருந்தேன். சோ அதே வகையில பாத்தீங்கன்னா Call of Duty நான் ட்ரை பண்ணினேன். பட் ஆனா எனக்கு வந்து அது வந்து அவ்வளவோ பிடிக்கல. ரோபோட்டிக் ஃபீல் மாதிரி இருக்கு விளையாடுறதுக்கு. சோ அதனால பாத்தீங்கன்னா PUBG Mobile Korean version-க்கே வந்துட்டேன். சோ அதனால தான் இந்த கேம்ப்ளே நீங்க நான் போட்டுருக்கேன். இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் மேட்ச் தான். ஏன்னா பாத்தீங்கன்னா சோலோ ஸ்குவாட்ல ஆல்மோஸ்ட் எனக்கு பாட்டு தான் வருது. லெவல் கம்மியா இருக்கிறதுனால ஸோ போ பார்த்தீங்கன்னா பிளேஸ் வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சோலோ ஸ்குவாட் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் மேட்ச் போட்டிருக்கேன். இந்த ஸ்குவாட் மேட்ச்லாம் மொத்தம் 18 கில் பண்ணியிருந்தோம். அதில் நானே 13 கில் பண்ணியிருந்தேன். மீதி கில் பார்த்தீங்கன்னா என் டீம்மேட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓகேவா. ஸோ இது இப்போதைக்கு இந்த டீட்டெயில் போதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கேம் பிளே பற்றி பேச ஆரம்பிப்போம். ஓகே, இப்போ நம்ம இறங்கிருக்க இடம் பார்த்தீங்கன்னா மில்ட்டா. மில்ட்டாவில் எதுக்காக இறங்கிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஃபைட்டிங் வேணும் அப்படின்னா நீ வந்து மில்ட்டாவில் இறங்கி கண்டிப்பாக நிறைய பிளேஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம்மேட் சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து புதுசு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பழக்கம் இல்லை. ஸோ எல்லாருக்குமே PUBG Mobile லைட் விளாண்டு இதுக்குள்ளே வரக்குள்ள கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். எனக்கு அந்த அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ பார்த்து கேம் ப்ளே மட்டும் பார்ப்போம். இப்போ நம்மகிட்ட உசி கிடச்சிருக்கு. உசி கிடச்சோன்னே பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டேன். முன்னாடி ஃபுட் நல்லாவே காட்டுது. ஸோ முன்னாடி இருக்க ஃபுட் ஸ்டெப்ஸை பார்த்துட்டே பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க ஃபுட் விட்டுட்டேன். பட் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இவனை தேடிட்டு போகக்குள்ள பார்த்தீங்கன்னா என்னை தேடிட்டு போட்டு உள்ளே வந்துட்டான். ஸோ அந்த டைம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவனோட டீம் நாக் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனி முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேருமே முடிச்சாச்சு. அவங்களோட தேவையான லூட் அடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா டக்கு நம்ம ஹீல் பண்ணணும். ஏன்னா அதில் பட்டோன்னே டப்புன்னு செத்து போயிடும். ஸோ இதுதான் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. நமக்கு இன்னும் பழகலை அது. அதில் ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம புல்லட் ஃபயர் பண்ணுறோமா இதில் வந்து டக்குன்னு அடித்தோடனே செத்துறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் கடுப்பாகிற மாதிரி இருக்குது. பட் போக போக பழகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே எனக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியில் சொல்கிறேன். உள்ள போய்ட்டு ஹீல் பண்ணுறதுனே வெளியே ஒரு பாட் இருந்துச்சு. இப்போ அந்த பாட்டையும் போட்டாச்சு. இப்போ அதிகிட்டு இருந்த லூட்டையும் எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஏகே அது கார் நின்றுட்டு இருக்கு. ஸோ அந்த மினியை தூக்கி போட்டு கார் நின்றுட்டு எடுத்துக்கலாம். ஸோ கார் நின்றுட்டு அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணி போயிட்டுருக்கேன். ஸோ ரோட்டை கிராஸ் பண்ணி ரைட் சைடு வந்து இந்த பக்கம் லூட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம். பட் வந்துட்டு இருக்க அதே சேம் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா அடிச்சாச்சு. தொட்டோன்னே செத்து போச்சு ஒரே ஹெட்ஷாட். இல்லை ஒரு நல்ல பெனிஃபிட் என்ன அப்படின்னா நம்ம ஃபயர் பண்ணக்குள்ளே 4 புல்லட்டில் செத்துறான். அப்படியே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பட் அவன் நம்மளை அடிச்சிட்டா 4 புல்லட்டில் நம்ம செத்துறோம். அது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழகிறது கொஞ்சம் நாள் ஆகும். கேம் பிளே வந்து அந்த அளவுக்கு சூப்பராக பண்ண எனக்கு வருது அப்படின்னு சொல்லலை. ஸோ இதில் வந்து பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ரோ பிளேயர் ரேஞ்சுக்குலாம் வரல. எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பேசிக் பிளேயர்ஸ். இப்போ வந்து உள்ள நுழைஞ்சிருக்க ஒரு நார்மல் பிளேயர்ஸ் தான் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள தான் அடிச்சிட்டு இருந்தோம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பாட்டை மட்டும்தான் அடிச்சிட்டு இருக்கோம். அதுவே விஷயம். பட் போக போக பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கேம் பிளேஸில் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஓகே, நம்ம இப்போ இந்த இடத்த விட்டு காலி பண்ணோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பிளேயர் அடிச்சிருக்கோம், 4 பாட்டு எடுத்திருக்கோம். மொத்தம் 6 கிலோ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது மட்டும் நமக்கு போதாது. அடுத்தடுத்த பிளேயர்ஸ் நம்ம மீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம நாளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காரில் தூக்கி போட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அடுத்தடுத்து எங்கே போகிறதுனே தெரியல. ஏர்ட்ராப் ஒன்று இருந்துச்சு. ஸோ ஓகே, ஏர்ட்ராப் போகலாம், அங்கேயாச்சும் பிளேயர்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு இங்கே போனோம். போகல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஏர்ட்ராப் நிறுத்தாமல் நீங்கள் ஒரு ரவுண்ட் அடிச்சு நிறுத்துறது ரொம்பவே நல்லது. ஏன்னா ஒரு பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா கூட உங்கள் மேலே ஃபயர் பண்ணுவாங்க. டக்கு நீங்கள் கார் எடுத்து அப்படியே கிளம்பலாம். ஏர்ட்ராப் நீங்கள் குத்தி நிறுத்துனீங்க அப்படின்னா அசல்ட்டு அவங்க தூக்கிடுவாங்க. ஸோ நம்ம இறங்கின அதே சேம் டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் பிளேயர்ஸ்லாம் வந்துட்டாங்க. க்ரோஸ் எடுத்துக்கிட்டேன் நான் இதில். ஸோ க்ரோஸாக எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி பிளேயர்ஸ் இருக்காங்க தெரிஞ்சிச்சு. அங்கே பாருங்க, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நாக்கு வச்சாச்சு. அடுத்து இன்னொருத்தர் இருக்கான். ஸோ ரெண்டு பேர் தான் வந்துருந்தாங்க பைக்கில். ஸோ ஒருத்தர் நாக்கு வச்சாச்சு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டான். ஸோ லைட்டாக இன்னும் பார்த்தீங்கன்னா முழுசாக கண்ட்ரோல் இல்லை. இப்போ ட்ரைவ் இந்த கெட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நான் மூவ் பண்ணுற நேரத்தில் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது. டக்கு டக்குன்னு காரில் உட்காந்துக்கிறேன், எனக்கே தெரியாமல் கொஞ்சம் இதெல்லாம் கரெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ போக போக கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கவர் பண்ணி பார்ப்போம். இந்த மரத்துக்கு முன்னாடி கவர்லேருந்து பார்க்கலாம். ஸோ அந்த மரத்துக்கு முன்னாடி காப்பாருங்க, அப்படியே ஃபயர் பண்ணி தூக்கி வச்சு அவனும் நாக் பண்ணியாச்சு. ரெண்டு பேர் தான் வந்துருந்தானுங்க. இப்போ ரெண்டு பேருமே நாக் ஆகிட்டானுங்க. இவனுக்கு முழுசாக முடிச்சு விட்டுலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முழுசாக முடிச்சு விட்டுலாம். அவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா அழுத்தியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 7 கிலோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவனு அழுத்தி விட்டுலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 8 கிலோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 4 பிளேயர் அடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ மீதி எல்லாமே பாட்டு தான். ஸோ அது உங்களுக்கே தெரியும். ஓகே, இங்கே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளேயருமே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு அடுத்தடுத்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஸோ கிளம்பி போயிட்டுருக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியே காரில் ஒருத்தனுங்க வந்து கார் மாற்றிட்டுருக்கானுங்க. ஃபீல் தந்துருச்சு என்னன்னு தெரியல. ஸோ கார் மாற்றக்குள்ளே அப்படியே டக்குனு கார் தேய்ச்சிடலான்னு பார்த்தா அதுக்குள்ள நம்ம பால் பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணியே வந்து ஆட் பண்ணிட்டாரு. ஸோ அது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செம்ம ஃபயர் பண்ணி இங்கே காரையே ஃபுல் டேமேஜ் பண்ணிட்டாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கார் டக்கனக்கான அடித்து புகையை வச்சு நம்ம ஒரு 2 கிலோ எடுத்தாச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்டாக 10 கிலோ வந்திருக்கு. இந்த இடத்துல எங்களுக்கு தேவையான எல்லா லூட்டுமே இவங்கள்ட்ட கிடச்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்து விட்டு போயவனுமே நடந்து போறதுலாம் சாத்தியமே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா கார் எடுக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா காருமே டேமேஜ். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் மட்டும் தனியாக போயிட்டு இல்லைனா கார் எடுத்துகிட்டு நான் போய் கார் தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் நீங்கள் ஒட்டுக்காருங்க, நான் மட்டும் போய் தனியாக போய் கார் தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ தேடி பார்த்ததில் எந்த இடத்துலையுமே கார் கிடைக்கல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என் டீம்மேட்டில் 4 நம்பர் ஒருத்தர் அருண்ன்றவன், அவனே கார் எடுத்துட்டான். ஸோ ஓகே, நம்ம அந்த காரிலே போயிடலாம்னு சொல்லிட்டு
போட்டுக்க நம்ம பார்த்தினா போலான்ட்டு நம்ம பேசிட்டு போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்க அதே சேம் டைம்ல பார்த்தீங்கன்னா அவன் ஃபைட்டிங் எழுத்திட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம பார்த்தீங்கன்னா குறுக்க பூந்து கார் விட்டு ஏற்றி அந்த கில்லையும் தூக்கியாச்சு. அது பாட்டா பிளேயர்னு தெரியல, பட் ஆனால் அந்த கில்லு நம்ம பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போதையும் நம்ம பார்த்தீங்கன்னா 11 கில் எடுத்திருக்கோம். ஓகே, அவன் ஒரு டேசி எடுத்து வந்தான். அந்த டேசியில் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கா போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா அந்த ஜீப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே டேமேஜ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பொச்சினிக்கு வந்துருந்தோம். ஸோ பொச்சினிக்கு வரக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபைட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸ் இறங்குவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய டைம். ஸோ வீடியோவில் கூட பார்த்துருக்கேன் நிறைய பேருக்கு வருவாங்க. பட் ஆனால் நாங்கள் வந்த டைமில் இது ஒரு ஸ்கோர் தான் வந்துருந்துச்சு. ஒருத்தர் நாக் பண்ணியாச்சு காரில். ஸோ இதையும் விட்டுருந்தால் கொஞ்சத்தில் தூக்கியிருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கார் பற்றி நம்ம அந்த கிள்ள திருடிட்டாச்சு. ஓகே, இப்போ அவன் நாக்கில் தான் இருக்கான். அப்படியே கார் விட்டு கில் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகல. பார்த்தீங்கன்னா வழக்குக்குள்ள திடீர்னு மரத்தில் குத்தி நின்றுச்சு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சில் இருந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த காரை கவர் எடுத்து இந்த பக்கம் நிற்போம். நம்ம ஆளை பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி விட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்மோக் போடணும். இதில் ஸ்மோக்கு இந்த கிரேனடெலாம் கண்டிப்பாக ரொம்பவே முக்கியமாக தேவைப்படும். ஸோ அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்மோக் தேவைப்படாது. ஏன்னா அடிபட்டதுக்கப்புறம் நகர்ந்து கூட போயிட்டு கவர் எடுத்து அடிச்சிடலாம். பட் ஆனால் இல்லை, பட்டாலே செத்து போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் கண்டிப்பாக தேவை. ஸ்மோக் நல்லா ஃபுல்லாக ஏற்றுட்டு எங்கள் ஆளை பார்த்தீங்கன்னா நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே, ரிவ்யூ பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு எங்கே இருக்கான்னு கரெக்டாக ஸ்பாட் பண்ணணும். பட் நீங்கள் கவர் பிளேஸில் இருந்துக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணணுமே. எங்கள் ஆள் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் கொஞ்சம் தப்பு பண்ணுறான். அப்படியே பார்த்தீங்கன்னா ஓப்பன் நின்று ஃபயர் பண்ணிருக்கான். அவனை பார்த்தீங்கன்னா கவருக்கு போக சொல்லிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல கவர் பிளேஸுக்கு போகிறேன். இந்த வக்கிப்புள்ள கட்டுக்கு பின்னாடி நின்று கவர்லேருந்து பார்க்க போகிறேன். ஸோ இப்போ எங்கே இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. எனிமி எங்கே இருக்கானு பார்த்துட்டு பாருங்கள். எங்கே இருக்கான்? ஓகே, ஸ்னைப் பண்ணுறான். அவனும் ஸ்னைப் பண்ணுறான். இப்போ நானும் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் வச்சுருக்கேன். ஸோ அடுத்து அவனுக்கு பார்த்தீங்கன்னா மரணடி ஒன்று கொடுப்போம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபஸ்ட் எய்ட் போட்டு ஹீல் பண்ணிப்போம். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ என்னோட வெஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கிழிச்சிட்டான். ஹெல்மெட் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பீக் பண்ணி அடிப்போம். ஸோ மூணாவது பிக் பண்ணும்போது கரெக்டாக போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் ஒன்று வச்சோடனே பார்த்தீங்கன்னா நம்ம டீமெட்டு மேலே அந்த பார்த்தீங்கன்னா சர்ச்சிட்டு இருந்தா அவனையும் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டான். இப்போ ஆல்மோஸ்ட் ரெண்டு பேரும் அட்டன் டைமில் காலி ஆகிட்டானுங்க. எனக்கும் பார்த்தீங்கன்னா 13 கிலோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எங்கள் டீமெட் இல்லாமல் இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க. அந்த ரெண்டு பேர் போகிறதுக்கும் கார் ஒன்று தேவைப்படுது. ஓகே, இந்த பொச்சனைக்கிட்டே ஒரு கார் நின்றுட்டு இருந்துச்சு. இந்த கார் எடுக்கிறது கூட எனக்கு பயமாக இருந்துச்சு. ஏன்னா அது பழக்கம் இல்லாத இடம், எங்கே இருப்பானுங்க என்னென்னு தெரியல. தொட்டாலே செத்து போயிடுற மாதிரி பார்த்தீங்கன்னா செம்ம டேமேஜ் உள்ளது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பயந்துக்கிட்டு அப்படியே ஃபியூல் போட்டுக்கிட்டு டக்குனு கார் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஃபியூல் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான். ஃபியூல் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டீமெட்டெல்லாம் ஒட்டியாக கூப்பிட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, எல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கீம் அப்படியே வேணா காரில் உட்கார வச்சாச்சு. ஸோ காரில் உட்கார வச்சுட்டு ரவுண்ட் அடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏர் ட்ராப் இருந்துச்சு. ஸோ ஓகே, ஏர் ட்ராப் இட்டு எனிமி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துட்டு வந்தோம். ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப் டக்குனு எடுத்தோன்னே நான் நிறுத்த மாட்டேன். எப்பயுமே ஒரு ரவுண்ட் அடிச்சு பிளேயர்ஸ் இறச்சிருக்காங்கன்னு சொல்லி வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஏர் ட்ராப் இட்டு நிறுத்துவேன். ஸோ எப்பவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலோ பண்ணுங்கள். ஏர் ட்ராப் இட்டு எடுத்தோடனே போய் குத்தி நிறுத்துனீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஏர் ட்ராப் இட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கவர் பிளேஸ்லேருந்து உங்களுக்கு ஈஸியாக தூக்கிடுவாங்க. ஸோ அதனால் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஓகே, இந்த ஏர் ட்ராப்லாம் பார்த்தீங்கன்னா நிறுத்தியாச்சு. இந்த ஏர் ட்ராப் போயிட்டு வந்து எதாவது கிடைக்குதான்னு பார்த்தேன். கிளி சுட்டு எனக்கு கிடச்சது. ஓகே, கிளி சுட்டு வச்சு கிடச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். ஸோ க்ரோஸாக இருக்குது. இப்போ நம்மள்ட்ட காரணம் நின்றுட்டு இருக்குது. ஸோ அடுத்து நடக்க போகிற கூத்த நீங்களே பாருங்கள். நம்ம எல்லாமே இன்னும் ஒருத்த மட்டும்தான் இருக்கான். ஸோ நாலு பேர் சேர்ந்து ஒருத்தர் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம போயிட்டு பார்த்துட்டு இருக்கோம். பட் அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இங்கே ஒரு பிளேயர் வந்துட்டா மறந்து பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் எங்களுக்கு உள்ளே போன அதாவது பக்கத்தில் போனோன்னே பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் லேக் மாதிரி ஆகிடுச்சு. எம்எஸ் கரெக்டாகவே இருக்குது. பட் ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேக் மாதிரி வந்துருச்சு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சேம் டைமில் இதேமாரி வந்துருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுனே தெரில. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வரைக்குமே நீடிச்சிட்டு இருந்துச்சு. ஆமாம், எங்களை வச்சு நல்லா விளையாட்டு காட்டிகிட்டு இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு நிமிஷமாக ஒரு மாதிரி தத்தளிச்சுட்டே இருந்திருக்கோம் இந்த இடத்துல. ஸோ நீங்களே பாருங்கள், இதேமாரி தான் வந்துருக்கு கண்டினியூவாக. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வருது. கொரியர் விஷயத்தில் வருதா இல்லை எங்களுக்கு மட்டும் இப்படி வருதா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரில. ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி நெட்ஒர்க் இஷ்யூ மாதிரி. பட் ஆனால் எம்எஸ் வந்து கரெக்டாகவே இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி நெட்ஒர்க் ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்குது. என்னென்னே தெரில, சர்வர் ரெஸ்பான்ஸ் கரெக்டாகவே இல்லை. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா மேட்ரு. ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்குமே என்ன தாண்டா இது அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே இதே மாதிரி தான் இருந்துச்சு. டப்பு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியவே இல்லை. திடீர்னு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போய் எங்களை தூரமாக நிறுத்திடுச்சு என்னையை அன்பையும் மட்டும். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள். ஸோ என்ன அன்புன்றேன், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இருக்கார். யார் அது? நான் மட்டும்தான் அப்போ இருக்கேனா? ஓகே, நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெடிக்கெட் யூஸ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டுருக்கேன். பட் ஆனால் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா எங்களை நல்லா வச்சு செய்கிறான். ஸோ நாலு பேர், மூணு பேர் நாக் ஆட்டுது. ஸோ அடுத்து நான் மட்டும்தான் இருக்கேன். ஒன்றா நம்பர் இருக்கான், அம்பு இருக்கான், டிரைவிங்லேயே இருக்கான் இன்னும் அவன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார்னேட்டர் எடுத்துகிட்டு க்ரோஸாக மாற்றினேன். இதுக்கப்புறம் என்னால் கார்னேட்டர் மாற்றவே முடியல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீலோடு என்னால் பண்ண முடியல. ஸோ ஃபயர் பண்ணிட்டா. ஓகே, இப்போ நான் கார்னேட்டர் வந்து சுவிட்ச் பண்ணுறேன். கார்னேட்டர் தான் அழுத்திட்டு இருக்கேன். பட் ஆனால் கார்னேட்டர் எக்யூப் பண்ணவே மாட்டான் என்னன்னே தெரில. ஓகே, எம்எஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே இருக்குது. பட் ஆனால் கார்னேட்டர் கையில் எடுக்கவே மாட்டான் லாங் ரேஞ்சில் இருக்கானே அப்படின்னு பார்த்தா ரீலோடில் ஆகுது. ஃபயர் பண்ணால் ரீலோட் ஆகுது. பட் ஆனால் கார்னேட்டர்னால சுவிட்ச் பண்ணவே முடியல. இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தோற்று போன மாதிரி காட்டும், செகண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி காட்டும்.
ஸோ இது எந்த மாதிரினே தெரில எனக்கு, ஒன்றுமே புரியல. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த கேம்ப்ளே உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன், அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்து ஒரு நல்ல கேம்ப்ளே உங்களுக்கு நான் கொடுக்குறேன், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே இதுக்குள்ளே வந்தோடனே எந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்போம். ஓகே வாங்க. ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த பப்ஜிக்குள்ளே வரக்குள்ளே எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, வீடியோவில் நான் வந்து பப்ஜி மொபைல் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதை பார்த்து தான் எனக்கு பிடிச்சி போய் தான் அப்புறம் பப்ஜி லைட்டுக்கு வந்து இந்த மாதிரி சேனல் ஆரம்பித்து நானும் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா பப்ஜி லைட்டும் சரி பப்ஜி மொபைலும் சரி எல்லாம் விளாட்றதும் ஒரே மாதிரி தான் இருக்குது, மேப்பு தான் பெருசு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஒன்று இருந்துச்சு. பட் ஆனால் விளாடக்குள்ளே தான் தெரியுது டோட்டலாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், உண்மையிலே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க கிராஃபிக்ஸ்லாம். பக்குன்றது ஒன்று கிடையவே கிடையாது, எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இருக்காது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்னைப் பண்ணீங்க அப்படின்னா அக்யூரேட்டாக விழுவோ, அது பக்கத்தில் இருக்க அந்த கிளிச்சு மூலமாக அந்த செவுத்தில் தடுக்கிற மாதிரியோ இது மாதிரிலாம் ஏதோ காட்டும். பட் இதில் கொஞ்சம் தலை தெரிஞ்சினாலும் அந்த தலையில கரெக்டாக நீங்கள் எய்மிச்சு அடிச்சிங்கன்னா அப்படின்னா அழகாக போய் ஹெட் ஷாட் விழுது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்குது, ஒவ்வொரு கிராஃபிக்ஸும் இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் பக்காவாக இருக்குது. மூவ்மெண்ட்டும் கூட பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பப்ஜி மொபைல் லைட் விளாண்டுட்டு நீங்கள் இதுக்கு வந்தீங்க அப்படின்னா டக்கு சரி சரின்னு அப்படி மூவ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ரீகாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீகாயில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் இருக்கும், எய்ம் அசிஸ்ட் வந்து ஹெவியில் இருக்கும். பட் இதில் வந்து எய்ம் அசிஸ்ட் வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணி விளாட வேண்டியதாக இருக்கும். ஸோ ரீகாயில் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம பண்ணிடலாம், பட் ஆனால் பழகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து நிறைய டைம் ஃபெயிலியர் ஆச்சு, நான் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகும் மேட்ச் அப்படிலான்னு வந்து சொல்லலை. ஸோ பழகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், பட் ஆனால் முடியாதுன்னு கிடையாது, எல்லாருமே முடியும் விளாட முடியும் ஈஸியாக, கொஞ்சம் லேட்டாகுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவ்வளோதான். பட் ஆனால் இது வந்து எனக்கு புதுசாக விளையாடக்குள்ளே ஒரு மைண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சொந்த வீட்டு விட்டு வாட வீட்டுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும்ல. ஸோ ஒரு அன்கம்ஃபர்டபுளாகவே ஒரு ஏரியாவில் புதுசாக ஒரு ஏரியாவுக்கு போனோம், ஒரு ஃப்ரீயாக சுத்த முடியாது, ஒரு மாதிரியாக இருக்குன்னு அந்த மாதிரி எனக்கு தோணுது மனசில், அந்த மாதிரிலாம் ஓடுது. ஓகே, நம்ம அப்படி எப்படி விளாண்டுருந்தோம், என்னடா அதில் வந்து ஒரு நூப்பை விட கேவலமாக விளாட்றோம் அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. பட் இதுலேயும் வந்து கரெக்டாக ட்ரெயின் பண்ணால் வந்து விளாட முடியும் நம்மளால், பார்ப்போம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெறுத்தனத்தை காட்டுவோம். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் கரெக்டாக எப்படி செட் ஆயிரும். ஸோ செட் ஆனதுக்கப்புறம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கலக்குவோம். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அண்டு பப்ஜி மொபைல் லைட்டு பேனை பற்றி எனக்கும் ஒன்றும் பெருசாக தெரியாது, நானும் உங்களை மாதிரி தான். ஸோ பேன் பண்ணியிருக்காங்க, அது மறுபடியும் எப்போ வரும் என்னென்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க, அன்பேன் அவருக்குலாம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கண்டிப்பாக வந்துருன்றாங்க. பட் வந்தால் நல்லது தான், பட் ஆனால் அது வருமா என்னன்றது எனக்கு இன்னும் முழு நம்பிக்கை இல்லை. ஸோ பார்ப்போம். ஸோ அதுக்கு மேலே பப்ஜி மொபைல் வந்தால் கூட பப்ஜி மொபைலே கூட இனிமேல் கண்டினியூ வீடியோ போடலாம், ஆனால் பப்ஜியோட வீடியோஸ் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட பேலைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க, அப்படின்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொரியன் வச்சுருந்தா டெய்லி ஒரு கேம் ப்ளே வந்துடும். ஸோ கொஞ்சம் பழகிறதுக்கோசரம் தான் ரெண்டு மூணு நாள் வீடியோ போடாமல் இருந்தேன், பட் ஆனால் இதுக்கு மேலே கண்டிப்பாக வீடியோ வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகே பாய், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே.